हाई ओरवन सो वीडियो नम्बर पाकपर अब टेंटेटिव अलॉटमेंट तवर्गो टीएनए 2023 इनके ना की मुड़ी टेंटेटिव अलॉटमेंट कंफर्मेशन पड़ेदान टाइम उड़नेमें कंफर्म पड़िटी नया पड़िटी रोम सन्ोषम नया पे नया कालेज सूपरान कालेजस कड़ूरान विषय अब सीजी कैंपस कंप्यूटर सयिन् क பெருமாளமானவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் இல்லை இசிஇ ட்ரிபிள் இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்குது அது வேண்டாம்னு சொல்லி அப்போடு கொடுக்கட்டான்னு கேட்குறாங்க என்ன இது கையில் வந்து நல்ல கல்லூரியை வச்சு நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பக்கத்தில் யாராவது தூண்டி விடுறாங்களா இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது காலேஜில் புக் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல நல்ல கல்லூரிகளில் நீங்கள் சீட்டு வந்து இப்படி விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுறதுக்கு நம்ம உபதேசம் பண்ணணும் இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ஒரு தவறு பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் நமக்கு இருக்கிற அஞ்சு ஆப்ஷனில் நான் சொல்கிறது எப்பவுமே அக்செப்டன் அப்போட் அண்ட் அக்செப்டன் ஜாயின் நல்லா கேட்டுக்கோங்க இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பேச போகிறோம் அந்த ரெண்டை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி கிடச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் கிடச்சிருக்குன்னா வச்சுக்கோங்க கல்லூரி நல்ல கல்லூரியாக இருந்து அப்புறம் பிடிக்காமல் போச்சுனாலாம் அது வந்து முடிவு எடுக்காதீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க இப்போ செயின்ட் ஜோசப் கல்லூரியில் ஒரு நல்ல சீட்டு கிடச்சிருக்கு ஒரு மாணவனுக்கு டாப்பில் வந்து பிஹெச்டி டெக்கு இந்த மாதிரிலாம் எந்த சிஇஜி கேம்பஸில் வச்சுருக்கு அப்போர்டு கொடுக்கட்டான்னு கேட்குறது செயின்ட் ஜோசப் நல்ல காலேஜ் அக்செப்டன் ஜாயின் கொடுத்துட வேண்டியதானே எதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க ஈஸ்வரியிலையும் அப்படி தான் நான் என்ன சொல்கிறேன்னா சென்னை ஜோன்லேயும் கோயம்புத்தூர் ஜோன்லேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள்னு இந்த கல்லூரிகள்லாம் நீங்கள் வந்து அக்செப்டன் ஜாயின் கண்ணை மூடிட்டு கொடுத்துருங்க எந்த கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல சார் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க 4 வருஷம் நாங்கள் தானே படிக்க போகிறோம் அந்த கோர்ஸை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டுக்கோங்க நீங்கள் எந்த கல்லூரியிலையும் போனாலும் நல்ல பிளேஸ்மெண்ட்டு வரணும் நல்ல பிளேஸ்மெண்ட் வந்தால் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லா அமையுங்கிறது அதனால தான் இதுக்கு இவ்வளோ போராட்டமே அந்த ஒரு சீட்டுக்கு அப்படிங்கிறப்போ ஒரு என்ன சொல்கிறது நம்ம தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது அக்செப்டன் அவார்டில் நல்ல கல்லூரிகள் தான் வச்சுருக்கீங்க இல்லைன்னு சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க அக்செப்டன் அவார்டு கொடுக்குறதுல ஒரு பிரச்சனை இருக்குது அக்செப்ட் அவார்டு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அந்த கல்லூரியை உங்களுக்கு கிடைத்த கல்லூரியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஆனால் அவார்டில் உங்களுக்கு மேலே நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே ஏதாவது கல்லூரி இருக்கா கல்லூரி கிடைக்குமா தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்போ அது கிடைக்காமல் போச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் கிடைக்கும் ஒருவேளை அவார்டில் கிடச்சதுன்னா அவார்டில் உங்கள் அவார்டுனா எப்படி போகும் நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் 10வது சாய்ஸு ஒரு 50 சாய்ஸில் ஒரு 10வது சாய்ஸ் ஒரு 20வது சாய்ஸு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10வது சாய்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 10லேருந்து 9லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 மேலே தான் போகும் இதில் எங்கேயாவது சீட்டு இருந்தால் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் சரிங்களா அப்போர்டு கொடுக்கும்போது அப்போர்டில் எப்படி கிடைக்கும்னா சீட்டு யாராவது 5 நாளில் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டால் இந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனும் பண்ணாமல் விட்டாலும் சரி இல்லை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்து டிஎஃப்சி சென்டருக்கு போகாமல் இருந்தாலும் சரி இல்லை யாரெல்லாம் அக்செப்டன் ஜாயின் கொடுத்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எடுத்து காலேஜுக்கு போகாமல் இருந்தால் 5 நாள் ரிப்போர்ட்டிங் டைமில் பண்ணாமல் இருந்தால் அந்த சீட்டு வேகன்சியாக இருக்கும் அந்த சீட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க நீங்கள் வந்து யோசித்து கரெக்டாக நீங்கள் முடிவெடுங்க அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு ரிசல்ட் வந்து 9ஆம் தேதி வரும் 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடும் எந்த கல்லூரி கிடச்சிருக்குன்னு எந்த கல்லூரினா மேலே உள்ள கல்லூரி கிடச்சிருக்கா இல்லை அக்செப்ட் பண்ண கல்லூரி கிடச்சிருக்கான்னு அக்செப்டன் அப்போர்டு கிடச்சி அப்போ அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா எப்படி நடக்கும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் உங்களுக்கு கிடச்ச கல்லூரியில் நீங்கள் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா மேலே வந்து இப்போ 10வது கல்லூரினா 9வது, 8வது, 7வது இதுக்கு மேலே போகிறக்கு பாசிபிலிட்டி இல்லை இந்த 3 கல்லூரியில் கிடச்சா கிடைக்கும் இல்லைனா அக்செப்ட் பண்ண தான் கிடைக்கும் இவ்வளோ தான் மேட்டர் இந்த அப்போர்டுக்கு இதுதான் ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும் மேலே அதுக்கு மேலாம் போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி புரியுதுங்களா உங்களுக்கு கிடைக்காதனால தான் நீங்கள் வந்து ஒரு கல்லூரி உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க யாராவது சீட்டு விட்டுட்டு போனால் அது கிடைக்கும் அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா இதில் வேறு நிறைய பிரச்சனைகள் டவுட்டுகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஓசியில் அலர்ட் ஆகிருக்கு சார் அது என்ன சார் எங்களுக்கு புரியும் நான் தான் அன்றைக்கே சொன்னல எல்லா கம்யூனிட்டி சார்ந்தவர்களும் ஓப்பன் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லாருமே அதில் சீட் எடுப்பாங்க எல்லாத்துக்குமே சீட் அலர்ட் ஆகும் அதில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் கம்யூனிட்டியில் சீட்டு முடியும் எல்லாத்துக்குமே சில பேர்த்துக்குலாம் ஓசியிலே கிடச்சிருச்சு அப்போ ஏன்னா நீங்கள் அதிக மார்க்காக இருந்திருப்பீங்க அது நல்ல ரேங்காக இருந்திருப்பீங்க அதனால் ஓசியில் கிடச்சிருச்சு உங்கள் கம்யூனிட்டியில் கிடைக்கல ஓசியிலே கிடச்சிருச்சு அவ்வளோதான் அலர்டட் கம்யூனிட்டி ஓசின் போட்டுருவாங்க இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது புரிஞ்சுக்கோங்க அதுவும் டவுட் கேட்குறீங்க ஸோ அதனால் கன்ஃபர்மேஷனை கரெக்டாக பண்ணுங்கள்
ரொம்ப 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 ரேர் கேஸில் தான் நீங்கள் வந்து மேலே அப்போர்டு கொடுக்கணுமே தவிர, நீங்கள் வேணுமனே அக்செப்டன் அப்போர்டு கொடுத்து விளையாடாதீங்க. இது உங்கள் லைஃபு, அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு என்ன இருக்குது, நாட் அலர்டட். நாட் அலர்டட் வந்ததுன்னா அது உங்களுடைய முழுக்க முழுக்க தவறுகள். நாட் அலர்ட் வந்தவங்களும் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, ஐ கன்ஃபார்ம் அப்வேர்டில் இருந்தால் நான் எடுத்துக்கிறேன், இல்லை அப்படின்னா அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ண முடியும் சரிங்களா? கிடச்சா கிடைக்கும் அலர்டட். இது எவ்வளோ எந்த அளவுக்கு பர்சன்ட், 90% கிடைக்காது. அலர்டட் நாட் அலர்டட் தான், ஓகேங்களா? பார்க்கலாம். அடுத்தது டிக்ளைன் அப்வேர்டு. அப்படின் டிக்ளைன் அப்வேர்டு, டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இந்த டிக்ளைன் கொடுக்குறீங்களான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ உங்களுக்கு பிடிக்காத கல்லூரி வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஏன் சாய்ஸ் பில்லிங்கில் அதை வச்சிங்க? அப்போ அதனால தான் உங்கள் தவறு தான் எல்லாமே. நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் கொடுத்து அடுத்த ரவுண்டு நீங்கள் போய் சீட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே 22,000 பேர் இதில் இருக்கான். நீங்கள் அடுத்த ரவுண்டு போனீங்கன்னா இன்னுமே சிரமமாயிரும். இந்த கல்லூரிகள் கூட கிடைக்காது. முக்கியமாக சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் குரூப் வந்து கிடைக்கவே கிடைக்காது. மெக்கானிக்கல், சிவில், இசி, ட்ரிபிள் போன்ற கோர்ஸுகள் வேணால் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கும். இவ்வளோதான். அடுத்த ரவுண்டில் கிடைக்காது, மோசமான கல்லூரி கிடைக்கும்னு சொல்லலை. நமக்கு நினச்சது கிடைக்காது. இப்போவே உங்களுக்கு கிடைக்கலன்னா அப்புறம் எப்படி? கிடைக்கலன்னா அமைச்சுக்கல நீங்கள். ரவுண்டு ஒன்னில் நீங்கள் சொல்லுங்கள், டயர் ஒன் கல்லூரி, டயர் டூ கல்லூரி எல்லாமே நல்ல கல்லூரிகள், எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இதை கரெக்டாக அமைச்சுக்கணும். டிக்ளைன் கொடுக்கறதுக்கு யோசிங்க. நீங்கள் எதாவது தவறு பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கூடலாம் தப்பாக கொடுத்து நீங்கள் வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணியிருக்கிறீங்க. ஸ்ரீ கிருஷ்ணாவுக்கு கோயம்புத்தூருக்கு, ஸ்ரீ கிருஷ்ணா சென்னை யாரோ வச்சுருக்குறாங்க. ரொம்ப 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 என்ன சொல்கிறதுனா எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அந்த விஷயத்தில். அவர் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. 7.5 ரிசர்வேஷன் எனக்கு அது கிடச்சிருக்குது, நான் அப்போர்டு கொடுக்கட்டான்னு கேட்குறாரு. ஆண்டவனுக்கு தான் புரியும் இது என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த இப்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேன், அது நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தீங்களோ, அக்செப்டன் ஜாயின் கொடுத்தீங்களோ, அவங்களுக்கு மட்டுமே இனிமேல் வேலை கவுன்சிலிங்கில். டிக்ளைன் கொடுத்தவங்களுக்கும் மீதி எந்த ஆப்ஷன் கொடுத்தவங்க வேலை இல்லை. அவங்களுக்கெல்லாம் டிக்ளைன், ஒருவேளை டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி ரிசல்ட் வரும், இல்லை வராமல் கூட போகலாம். வரலைன்னா அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. டிக்ளைன் கொடுத்தவங்களுக்கு டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட்னா பிரச்சனை இல்லை, அடுத்த ரவுண்டு தான் நீங்கள். ஆனால் அக்செப்டன் அப்போர்டு, அக்செப்டன் ஜாயினுக்கு மட்டும் இப்போ என்ன சொல்கிறேன், அக்செப்டன் ஜாயினுக்கு வந்து நீங்கள் என்னென்னா, உங்களுக்கு 2ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளே ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு அதில் சொல்லியிருக்க சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே 5 நாளுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு கிடைத்த கல்லூரியில் போய் அந்த ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து, உங்கள் சொல்லியிருக்க சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கொண்டு போய், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஒரு 3 ஃபோட்டோ, மீதி எல்லாமே 2-2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு, அந்த ஆவணங்கள் ஒரிஜினல் கூட 2-2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு, நீங்கள் அதில் சொல்லியிருக்க ஃபீஸாக என்னன்னு தெரியல, ப்ரைவேட்னால் கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க. ஏன்னா அதில் சொல்லியிருக்க ஃபீஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். 28,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். ஆனால் அதில் சொல்லியிருக்க ஃபீஸான்னு கிடையாது. ப்ரைவேட்டில் வேறு மாதிரி சொல்லுவாங்க, 2 லட்சம் சொல்லுவாங்க, 1.5 லட்சம் சொல்லுவாங்க. அதனால் அந்த பணத்தை ரெடி பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா வேறு ஊருக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும். டிக்கெட் புக் பண்ணி போனால் அந்த 5 நாளுக்குள்ளே போயிருங்க, அவ்வளோதான். 5 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ண விட்டால் அந்த சீட்டு வேகன்சியாக அறிவிக்கப்படும். 6ஆம் தேதி 5 மணிக்குள்ளே போயிருங்க, அவ்வளோதான். அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு டிஎஃப்சி சென்டர் போகணும். இவங்க என்னெல்லாம் பண்ணணும்னா, அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று அவங்களுக்கு வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, அதில் சொல்லியிருக்கிற ஆவணங்களை ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அதில் ஆவணங்களை 2-2 ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு, ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, என்னெல்லாம் சர்டிஃபிகேட்டுங்கிறது நாளைக்கு பார்த்துருவோம் சரிங்களா? நாளைக்கு உங்களை கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா? சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் வந்து டிஎஃப்சிக்கு போகணும். 2ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 6ஆம் தேதி 5 மணி டைம் நீங்கள் டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ண முட்டிங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ண முட்டிங்கன்னா அந்த சீட்டு வேகன்சியாக அறிவிக்கப்படும். இவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கள, அக்செப்டன் அப்வேர்டில் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு போய் பணம் கட்டணும் சரிங்களா? அது பணம் கட்டணும். எவ்வளோ பண்ணணும்? ஒரு 10,000-5,000 வரும். டிஎஃப்சி சென்டர்லேருந்து அந்த ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்க, அலாட்மெண்ட் ஆர்டரில் எவ்வளோ பண்ணணும் அதை போய் நீங்கள் கட்டணும். அது நீங்கள் கட்டினீங்கன்னா ஓகே, இப்போதைக்கு பணம் கட்டி வச்சுருக்கீங்க. 9ஆம் தேதி ரிசல்ட் வருமா? யாருக்கு அக்செப்டன் அப்போர்டுக்கும் டிக்ளைன் அப்போர்டுக்கும் அப்போர்டு கொடுத்த கேண்டிடேட்டுக்கு வருமா? அக்செப்டன் அப்போர்டுக்கு 9ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரிசல்ட்டு வந்த உடனே நீங்கள் அந்த கல்லூரியில் 5 நாளுக்குள்ளே நீங்கள் போய் அந்த கல்லூரியில் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் சேரணும். அவங்க சொல்கிற ஃபீஸ் தான் கட்டணும். கவர்மெண்ட் ஃபீஸ் வேறு மாதிரி இருக்கும், யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஃபீஸ் வேறு மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் எய்டட் ஃபீஸ் வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு விதம் இருக்குது, ப்ரைவேட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபீஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நம்ம வந்து நாளைக்கு நம்ம பேசுவோம். ஸோ கண்டிப்பாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் தவறுகள் பண்ணாதீங்க. நல்ல கல்லூரிகள் கிடச்சிருக்குது, நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, உட்காந்து யோசிங்க, பேரண்ட்ஸ் கூட பேசுங்க, பேரண்ட்ஸ் நீங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள்.
ஃபீஸு போனாலும் பரவாயில்ல, நல்ல கல்லூரியில் டயர் ஒன் கல்லூரியில் ஒரு 10 லட்சரூபா 15 லட்சரூபாக்குள்ளே வந்து 4 வருஷத்துக்குள்ளே வருதுன்னா தப்பே கிடையாது. ஏன்னா பையன் பிளேஸ்மெண்ட் ஆனானா கண்டிப்பாக உங்களுக்கு தான் நல்லது. 95% பிளேஸ்மெண்ட் உள்ள கல்லூரிகள் தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வர், கேபிஆர், பன்னாடியம்மன், கொங்கு, சிஐடி, ஜிசிடி, பிஹெச்சி, பிஹெச்சி ஐடெக்கு, குமரகுரு, ஸ்ரீகிருஷ்ணா டெக்கு, இது எல்லாமே தவற விட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து அப்படியே கப்புன்னு பிடிச்சி ஜாயின் பண்ணிடுங்க, அக்செப்டன் ஜாயின் கொடுத்துருங்க. ஸோ தியாகராஜ மாதிரி கல்லூரியெல்லாம் போய் வந்து விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நிறைய கல்லூரிகளை நீங்கள் விட்டுட்ருக்கீங்க, யோசிங்க சரிங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வந்தங்கிட்ட கேளுங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பற்றி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, உன் சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புங்க, நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தவறுகளை செய்யாதீர்கள். தேங்க்யூ.